لا، الحمد لله والصلاة والسلام على رسول الله. نشرح متن الأصول الثلاثة بإذن الله تعالى. الله بينو ذبيال نانغل أصول الثلاثة அதாவது மூன்று அடிப்படைகள் என்ற நூலை விளக்குகின்றோம். لكن قبل أن نبدأ نسأل عن أسئلة خمسة. ஆனாலும் நாங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஐந்து கேள்விகளை தொடுக்கின்றோம். أولا، لماذا ندرس التوحيد؟ முதலாவது ஏன் நாம் தௌஹீதை கற்றுக்கொள்கின்றோம்? حق الله العبيد. அது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு உரிமை. அடியார்கள் மீது அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. خلقنا لنوحد الله. அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துவதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். لا يقبل الله سبحانه وتعالى اي عمل الا بالتوحيد. அல்லாஹு தஆலா எந்தோர் அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தௌஹீத் இருந்தாலே தவிர. ولا يدخل الجنه الا موحد. சுவர்க்கத்துக்கு தௌஹீத்வாதியை தவிர அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தியவனை தவிர நுழைய முடியாது. تكثير الحسنات تكفير السيئات. தௌஹீதின் மூலமாக எங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. دعوة الأنبياء والرسل عليهم الصلاة والسلام. அதுதான் நபிமார்களுடைய தூதர்களுடைய தாவாவாக பிரச்சாரமாக இருக்கிறது. ثم قد يسألك سائل يقول لك هل أنت موحد؟ அதே போன்று சில நேரம் உன்னிடத்தில் ஒருவர் கேட்கலாம், நீ ஒரு ஏகத்துவவாதியாக இருக்கின்றாயா? تقول نعم انا موحد. நீ என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஆம், நான் ஒரு ஏகத்துவவாதியாக இருக்கிறேன். يقول لك ما هو التوحيد. அப்போது உன்னிடத்தில் ஏகத்துவம் என்றால் என்ன என்று கேட்கலாம். اذا كنت لا تعرف التوحيد هذا معناه انك كاذب في قولك انك موحد. உனக்கு தௌஹீதை பற்றி ஏகத்துவத்தை பற்றி தெரியாவிட்டால் நீ இதிலே ஒரு பொய்யனாக ஆகிவிடுவாய். ثم قد يسألك يقول هل أنت مشرك تقول أعوذ بالله أنا لست مشرك. பின்னர் உன்னிடத்தில் நீ ஒரு இணை வைக்கக்கூடியவனா என்று கேட்கப்பட்டால், இல்லை, நான் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் இணை வைக்கக்கூடியவன் அல்ல என்று நீ பதில் சொல்வாய். يقول لك ما هذا الشرك الذي حرم الله عليك. அப்போது உன்னிடத்தில் இணை வைத்தல் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்று அவன் கேட்கலாம். إذا عرفت الشرك هذا معناه أنك بإذن الله بعون الله سبحانه وتعالى تجتنب الشرك، وإذا كنت لا تعرف الشرك لعلك واقع في الشرك الأكبر وأنت لا تدري. நீ இணை வைத்தலை அறிந்து கொண்டால் அதிலே இருந்து உன்னால் தவிர்ந்து கொள்வதற்கு முடியும். அதை பற்றி உனக்கு அறிவில்லாவிட்டால் நீயும் அதிலே ஈடுபட முடியும். இணை வைத்தலை நீயும் செய்ய முடியும். فلا بد من تحقيق التوحيد تخليص التوحيد من الشرك والبدع والمعاصي والله أعلم. எனவே கட்டாயமாக தௌஹீதை நாம் உறுதி செய்ய வேண்டும், அதை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்படியென்றால் நாம் இணை வைத்தலிலிருந்தும் பிதாத்துக்கள் அதாவது நூதனமான விடயங்களிலிருந்தும் பாவமான காரியங்களிலிருந்தும் எங்களுடைய தௌஹீதை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நான்